அனைவருக்கும் வணக்கம். இது நம்முடைய கலாம் ட்ரீம் அகாடமி சேனல். ஸோ இந்த சேனல் மூலமாக உங்களிடம் பேசி கொண்டிருப்பது நான், உங்கள் தோழி அனு. இன்று நாம் பார்க்க போகின்ற பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு இயல் 5 இருக்கின்ற கடைசி பகுதி, இலக்கண பகுதி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இலக்கணத்தில் நம்ம பார்க்க போகிறது பகுப்பதம், பகாப்பதம். ஸோ எளிய விளக்கங்களோட உங்களுக்கு எளிமையாக புரிகிற வகையில் இந்த இலக்கண பகுதி இருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பதம், பகுப்பதம், பகாப்பதம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல் வகை, சொல்னா என்ன, சொல் வகையை பார்த்துடலாம். ஓர் எழுத்து தனித்து நின்றோ, பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். ஸோ ஓர் எழுத்து தனியாக நின்று இருந்தாலும் ஆ என 42 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா. ஸோ இதனுடைய முதல் பகுதி இந்த ஓரெழுத்து ஒரு மொழி, பகுப்பதம் பகாப்பதம் இருக்கும். ஸோ இதில் முதல் பகுதி ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியும் தனித்து நின்று பொருள் தரும், அது இல்லாமல் பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். இப்போ சொல்லின் வேறு பெயர்கள் என்னென்ன? பதம், மொழி, கிளவி. ஸோ சொல்லின் வேறு பெயர்கள் என்னென்ன? பதம், மொழி, கிளவி, சரிங்களா? இது எல்லாமே சொல்லினுடைய வேறு பெயர்கள். இப்போ பதம் என்று சொல்லும் பொழுது பகுப்பதம், பகாப்பதம் என 2 வகை. பதம் 2 வகை, ஒன்று பகுப்பதம், இன்னொன்று பகாப்பதம். அதில் பகுப்பதம் என்பதை பற்றி முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ பதம் எத்தனை வகை? பதம் 2 வகை, ஒன்று பகுப்பதம், இன்னொன்று பகாப்பதம். அதில் பகுப்பதத்தை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். பகுப்பதம்னா என்ன? பதம்னா ஏற்கனவே பார்த்தோம் சொல். பகுப்பதம்னா சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்கள். பகுப்பதம்னா என்ன? ஒரு சொல்லை சிறு சிறு பகுதியாக பிரிக்க முடிஞ்சா. ஸோ எளிமையாக சொல்லலாம், பிரிக்கக்கூடிய சொல் பகுப்பதம், பிரிக்க முடியாத சொல் பகாப்பதம். பகுனா பிரிக்கக்கூடியது, நல்லா நினைச்சுக்க. பகுதல் தான் பகுத்தல், பிரித்தல். பகுனா பிரிக்கக்கூடியது. எப்படி பிரிக்கிறது? சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கக்கூடிய சொல் பகுப்பதம். அவ்வாறு பிரிக்கப்படுற உறுப்புகளுக்கு ஒரு பெயர் இருக்குது. ஸோ அதனுடைய பெயர் பகுப்பத உறுப்புகள், சரியா? உறுப்புகளாக பிரிப்பது பகுப்பதம். ஸோ அந்த பிரிக்கப்படுகின்ற உறுப்புகளுக்கு பெயர் பகுப்பத உறுப்புகள். இப்போ பகுப்பத வகை, பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம். முதல்ல பார்த்தோம் பதமும் 2 வகை, பகுப்பதம் பகாப்பதம். அதில் பகுப்பதம் 2 வகை, பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம். இப்போ பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். பெயர் பகுப்பதம், பகுப்பதமாக அமையும் பெயர் சொற்கள். ஸோ பிரிக்கக்கூடிய சொல் தான் பகுப்பதம்னு பார்த்தோம். அவை பெயர் சொல்லாக அமைந்தால் பெயர் பகுப்பதம். கண்ணன், முருகன், குமரன், வீடு, வாசல் என பெயர் சொல்லாக அமைந்தால் பெயர் பகுப்பதம். வந்தான், வாங்கினால், சென்றான், உணர்ந்தான் என வினை சொல்லாக அமைந்தால் அது வினை பகுப்பதம், சரியா? இப்போ பெயர் பகுப்பதத்தினுடைய வகைகள். ஸோ பெயர் பகுப்பத வகைகள்லாம் தனியாக நம்ம யோசிக்க ஒன்றும் இல்லை. பெயர் பகுப்பதத்தில் அந்த பெயர் சொல்லின்ற வகைகள் 6 பெயர் பகுப்பதத்தினுடைய வகைகள் பாருங்கள். பொருள், இடம், காலம், சினை, குணம், குணம் பண்பு 2 தான், தொழில். ஸோ பெயர் சொல்லுடைய 6 வகை 6ஆம் வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் இங்கே பெயர் பகுப்பதமாகவும் வருது. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், பண்பு, தொழில். பொருள், பொன்னன், பொன் கூட்டல் அன், பொன் என்பது பொருளை குறிக்கிறது. ஊரன் எப்படி பிரிக்கலாம்? ஊர் கூட்டல் அன், ஊர் என்பது இடத்தை குறிக்கிறது. ஆதிரையான், ஆதிரை என்பது ஒரு வகை காலம், ஆதிரை கூட்டல் ஆண். ஸோ ஆதிரை என்பது காலப்பெயர். இதே மாதிரி சித்தெரியான், மார்கழியாள் இப்படியெல்லாம் சொல்லலாம்,
சினைப்பெயர் கண்ணன், கண் கூட்டல் அன். கண் என்பது உறுப்பு. சினைனா என்னன்னு சொல்லிடுறேன் திரும்ப, ஒரு முழு பொருளினுடைய குறிப்பிட்ட உறுப்புகள் சினைப்பெயர். நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, ஒரு முழு பொருளினுடைய குறிப்பிட்ட உறுப்புகள் சினைப்பெயர். இப்போ மரம் என்பது பொருட்பெயர். மரத்தில் உள்ள கிளை, வேர், தண்டு, நுனி இவையெல்லாம் சினைப்பெயர். அதே மாதிரி இன்னொரு உதாரணம், மனிதன் என்பது பொருட்பெயர். மனிதனுடைய கண், காது, மூக்கு, வாய் இவையெல்லாம் சினைப்பெயர். ஸோ சினை என்றால் உறுப்பு என்று அர்த்தம். அடுத்து பண்பு அல்லது குணம். இனியன் எப்படி பிரிக்கலாம், இனிமை கூட்டல் அன். இதுவே கரியன், கருமை கூட்டல் அன். ஸோ இனிமை என்பதும் கருமை என்பதும் குணப்பெயர் தான். சரியா, இப்படி குணத்தை உணர்த்துவதால குணப்பகுப்பதம். அடுத்து தொழில், உழவன். ஸோ செய்கின்ற செயல், தொழில். தொழில்னா என்ன, நாம் செய்கின்ற செயல். உழவு கூட்டல் அன். சரியா, உழவு கூட்டல் அன். ஸோ அப்போ பெயர் பகுப்பதம் எத்தனை வகை, ஆறு வகை. அது என்னென்ன, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். சினை, பண்பு, தொழில். ஸோ இதில் நமக்கு அறுவகை பெயர் சொற்களை கண்டுபிடிக்க தெரிஞ்சால், நம்ம இது ஆறாம் வகுப்பில் நிச்சயமாக படிச்சிருப்பீங்க, அறுவகை பெயர் சொற்களை உங்களுக்கு பாகுபடுத்த தெரிஞ்சால் பெயர் பகுப்பதம் அதே தான். ஆனால் அதனோட அந்த பெயர் சொல்லோட விகுதி, பகுதி விகுதியை நம்ம பிரித்து காட்டுறோம். இதில் இன்னொன்று சொல்லணும், பொன் கூட்டல் அன், ஊர் கூட்டல் அன், இதில் அன் ஆண் வருவது எல்லாம் விகுதி. பாருங்கள், முதல் உதாரணம் அன், அடுத்து அன், அடுத்து ஆண், மீது எல்லாமே அன். இதில் இந்த அன் ஆண் என்பன விகுதிகள். முதல்ல இருக்க பொன், ஊர், ஆதிரை, கண், இனிமை, உழவு இவை எல்லாம் பகுதி. ஸோ இப்போ இந்த ஆறு ஆறு உதாரணங்களுமே பகுதி விகுதி என இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, அடுத்து வினை பகுபதம். பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம். ஸோ பகுபதமாக அமையக்கூடிய வினைச்சொல் தான் வினை பகுபதம். எப்படி பிரிக்கக்கூடிய வகையில் அமைந்த வினைச்சொல், நான் முதலே சொன்னேன் இல்லையா. அது உதாரணம் பாருங்கள், படிக்கிறான். இதை பிரிக்கிறத நல்லா கவனிக்கணும், படிக்கிறான். பாருங்க, படிக்கிறான், படி இதில் இருக்கு. சரியா, கிரு இங்கே கிரான் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள் இந்த கிராலேருந்து தான் கிரு பிடிக்கிறோம். ஸோ கிரு, கின்று, ஆனின்று இவையெல்லாம் நிகழ்கால இடைநிலைகள். படிக்கின்றான் பொழுது கின்றுன்னு வரும், படிக்கிறான்னு வரும்பொழுது கிருன்னு வரும். ஸோ இங்கே கிரு என மாறி, அடுத்தது இங்கே இருக்க ரால இருக்க ரா எப்படி பிரிப்போம், இரு கூட்டல் ஆ, ரா எப்படி பிரிப்போம், இரு கூட்டல் ஆ ரா இல்லையா. பாருங்க, இருக்கூட்டல் இருக்கூட்டல் ஆ ரா. ஸோ அப்போ இந்த ஆவோட இந்த இன் சேர்ந்து தான் ஆண் என இங்கே மாறியிருக்கு. புரியுதுங்களா, ஸோ இந்த ஆரோட இன் சேர்ந்து தான் ஆண் என மாறியிருக்கு. ஆ கூட்டல் இன் தான் இங்கே ஆண் என வந்திருக்கு. புரியுதுங்களா, ஸோ இப்போ படி, பகுதி, கிரு, இடைநிலை, ஆண், விகுதி. புரியுதுங்களா, படி, பகுதி, கிரு, இடைநிலை, ஆண், விகுதி. அடுத்து பகுபத உறுப்புகள். ஸோ பகுபத உறுப்புகள் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஸோ பகுபத உறுப்புகள் மொத்தம் ஆறு. இதை மறக்காமல் தெளிவாக நினைவில் வச்சுக்கணும், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஸோ பகுபத உறுப்புகள் ஆறு. இப்போ உதாரணத்தை சொல்கிறேன், இது எந்த ஆர்டரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு சொல்லை இரண்டாக மட்டும்தான் பிரிக்க முடியும்னா அதில் ஒன்று பகுதியாக இருக்கும், இன்னொன்று விகுதியாக இருக்கும்.
சரியா? ஒரு சொல்ல ரெண்டாக தான் பிரிக்க முடியும். இப்போ நம்ம 6 உதாரணம் பார்த்தோம் இல்லையா, பொருள், இடம், காலம், அது எல்லாமே நம்ம ரெண்டாக தான் பிரிச்சுருந்தோம். அப்படி ரெண்டாக மட்டும்தான் பிரியுதுன்னா அதில் நிச்சயமாக ஒன்று பகுதி இருக்கும், இரண்டாவதாக ஒன்று விகுதி இருக்கும். ஸோ பகுதி விகுதியை தாண்டி மூன்றாவதாக ஒன்று வருதுன்னா அது இடைநிலையாக இருக்கும். அதற்கு அடுத்து நான்காவதாக வரும்னா அது சந்தி, ஐந்தாவதாக வரும்னா அது சாரியை, கடைசி ஆறாவதாக ஒன்று இடம் பெறுதுன்னா அது விகாரம். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த வரிசைப்படுத்தல் உள்ளது. ஸோ இதே வரிசைப்படுத்தி படுத்திட்டிங்கன்னா நமக்கு எளிமையாக ஞாபகம் இருக்கும். ஸோ பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 6. இன்னொரு முறை சொல்கிறேன், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். அடுத்தது பகுதி. இப்போ இந்த 6 தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்து இந்த 6 வைத்து ஒரு சொல்லை எப்படி பிரிக்க முடியும் என்பதையும் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். 10 வகுப்புக்கு பகுபத உறுப்பு இலக்கணம் ரொம்ப முக்கியம். ஸோ பகுதினா என்ன, விகுதினா என்னன்னு பார்க்க போகிறோம். கடைசியாக அந்த 6 உறுப்பை வைத்து ஒரு சொல்லை எப்படி பிரிக்கலான்ற உதாரணத்தை பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த பாடத்தை நீங்கள் முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ பாருங்கள், பகுதினா என்ன? பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி. ஸோ ஒரு சொல்லினுடைய முதல்ல வர்றது தான் பகுதி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ முதன்மையான பொருளை தருவது. ஸோ இந்த பகுதி கட்டளை பொருளில் வரும். ஸோ கட்டளை பொருள்னா என்ன? நாம் மற்றவர்களுக்கு கட்டளையிடுவது போன்றது, ஆர்டர் பண்ணுற மாதிரி. படி, செய், ஓடு, உண், நடி, கொடு, கேள், செல், வா, நில், தா, விடு, இது எல்லாமே கட்டளை பொருள். ஸோ ஒரு சொல்லில் இருக்க அந்த பகுதி எந்த பொருளில் வரும்? கட்டளை பொருளில் வரும். உதாரணம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், பெற்றான். நல்லா கவனிங்க, பெற்றான் எப்படி பிரிச்சிருக்காங்கன்றதை நான் இப்போ விளக்குறேன். ஸோ பெற்றான் முதல்ல பெருக்கூட்டல், இருக்கூட்டல், இருக்கூட்டல், ஆண். இதில் எது பகுதி? இந்த பெரு என்பது தான் பகுதி. சரியா? பெற்றான்ல இப்போ பகுதி பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பெற்றான்ல எது பகுதி? பெரு. அதுக்கப்புறம் இந்த இர் இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இரை பிரிச்சிருக்காங்க. இந்த இர் தான் பிரிக்கப்பட்டு இருக்கூட்டல் ஆண்னு வந்திருக்கு. எப்படி பிரிச்சிருக்காங்க? இருக்கூட்டல் ஆண். ஸோ இந்த ஆ ரா பிரித்தா என்ன வரும்? இருக்கூட்டல் ஆ வருதா? ஸோ அப்போது இன்னொரு இர் இங்கே வந்துடுது. இந்த ஆவோட இன் சேர்ந்து ஆண் வருது. நல்லா கவனிங்க, பெரு வந்துருச்சு, இந்த இர் இங்கே அப்படியே வந்துருச்சு. இந்த இர் எப்படி வந்துச்சுன்னா இந்த ராவை பிரிச்சிருக்கோம், இருக்கூட்டல் ஆ. ஸோ இந்த இர் தான் இங்கே போட்டிருக்கோம். சரியா? அடுத்து ஆவோட, இந்த ஆவோட இன் சேர்ந்து ஆண் என வந்துள்ளது. புரியுதா? ஸோ இதுதான் பகுதி. இதில் நம்ம பகுதியை விளக்கியிருக்கோம், அதே சமயம் இந்த சொல்லை எப்படி பிரிச்சிருக்கோன்னு காட்டியிருக்கோம். பாருங்கள், பெரு என்பது பகுதி. சரியா? அடுத்தது விகுதி. ஏன்னா ஒரு சொல்ல ரெண்டாக பிரிக்கிறோன்னா பகுதி விகுதி தான் வரும்னு சொன்னோம். அதனால் இப்போ விகுதி பார்க்குறோம். பகுபதத்தின் இறுதியில் நிற்கும் விகுதி எங்கே நிற்கும்? ஒரு சொல்லினுடைய, பிரிக்கக்கூடிய சொல்லினுடைய இறுதியில் வருவது தான் விகுதி. விகுதி முன்னாடியோ பகுதி பின்னாடியோ நிச்சயமாக வராது, இறுதியில் வர்றது தான் விகுதி. அவை எதை எதை உணர்த்தும்? ஸோ அந்த ப்ளூ லார்க்லாம் ரொம்ப முக்கியம். தினைப்பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ உணர்த்தும். அது முற்று பெற்ற விகுதியாகவும் இருக்கலாம், முற்று பெறாத விகுதியாகவும் இருக்கலாம். இப்போ வந்தான்னா முற்று பெற்ற விகுதி, வந்துன்னா எச்சம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வந்தான் ஆண், ஒரு ஆண் வந்தான், வந்துட்டான், இறந்த காலம் எல்லாம் தெரியுது. வந்துன்னு வரும்போது யார் வந்தாங்க? விலங்கு வந்துதான், மனிதன் வந்தானா, இல்லை கடவுள் வந்தாரான்னு தெரியாது இல்லையா? அப்போ வந்து என்னும் பொழுது அது முற்று பெறாத சொல், அதனால் அது எச்சம். ஸோ பகுபதத்தின் இறுதி திணை, இப்போ வந்தான்னா உயர்தனையா அக்ரிணியான்னு தெரியுது, ஆண்பாலா பெண்பாலான்னு தெரியுது. ஸோ வினை முற்றா எச்சமானு தெரியுது. ஸோ விகுதி திணைப்பாலையும் முற்று எச்சத்தையும் காட்டும், பகுபதத்தின் இறுதியில் வரும். இதில் உதாரணம் பாருங்கள், எடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆள்.
இதுலேயும் அதே தான். இதில் ஆள் என்பது என்ன? விகுதி. இதில் ஆள் என்பது விகுதி. இப்போ இதையும் பாருங்கள், அதே மாதிரி தான் எடு இதில் இருக்குது. இந்த இத்து தான் இங்கே வந்திருக்கு. அடுத்து இந்த தாவை தான் பிரிச்சிருக்கிறோம், இத்து கூட்டல் ஆண். சரியா? இந்த தாவை தான் பிரித்து இத்து கூட்டல் ஆண் பிரித்து இந்த ஆவை தனியாக பிரித்து எடுத்து அதோட இல் சேர்த்து இத்து கூட்டல் ஆள் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த இத்து தான் இங்கே வந்திருக்கு. இந்த தா பிரித்து இத்து கூட்டல் ஆண் வந்துச்சு. இந்த இல் இதோட சேர்த்து ஆள். ஸோ இந்த ஆள் என்பது விகுதி. சில இறுதியில் இருக்க விகுதி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இடைநிலை. பகுபதத்தின் இடையில் அமைந்து. பகுபதத்தின் இடையில்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில, நல்லா புரிஞ்சுக்கணும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை. ஸோ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை காட்டும், இல்லை எதிர்மறை. அப்போ இடைநிலை நான்கு வகை. சரியா? இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை. எதிர்காலம்ன்றது ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்மறைன்னா நெகட்டிவ். சரியா? ஸோ காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது. இதில் பாருங்க, இந்த இத்து என்பது தான் இடைநிலை. இப்போ இந்த எடு பகுதி, இத்து சந்தி, இந்த இத்து சந்தி, இந்த இத்து இடைநிலை, ஆள் என்பது விகுதி. அடுத்து நாம் பார்க்க போகிறது சந்தி. எடுத்தாள், இந்த இத்து வந்து சந்தி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து. இங்கே பாருங்க, இது பகுதி, இந்த விகுதி, இதற்கு இடையே இடம்பெறுகின்ற மெய்யெழுத்து. ஏன்னா சந்தி மெய்யெழுத்தாக மட்டும்தான் வரும். ஆனால் இடைநிலை கிறு கின்றுன்னு வரும்பொழுது உயிர் மெய்யும் வரும். ஆனால் சந்தி மெய்யெழுத்தாக மட்டும்தான் வரும். இதில் இந்த என்பது சந்தி. முதல் பார்த்தா அதே உதாரணம் தான். எடு பகுதி, இத்து சந்தி, இந்த இத்து இடைநிலை, இந்த ஆள் விகுதி. அடுத்து சாரியை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும். ஒவ்வொன்றுக்கு இடையில எது வருதுன்னு பார்க்கணும். ஸோ அதுதான் சாரி. இது எழுத்துப்பிழை, மன்னிக்கணும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறுவது சாரியை. சந்தி இல்லை, சாரியை. சாரியை. ஸோ இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது சாரியை. இப்போ பாருங்க, சென்றனல். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த சென்றனல்ல செல் பிரிச்சிருக்கோம். அடுத்தது இந்த இர் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ரா பிரிச்சா பாருங்க, இது எப்படி பிரிக்கலாம்? இர்கூட்டல் ஆ இல்லையா. ஸோ இந்த இர் இங்கே வந்துருச்சு. இந்த அ ஆவோட இந்த இன் பிரிச்சிருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த இன் பிரிச்சிருக்கோம். இந்த எண் எப்படி பிரிக்கல, நான் எப்படி பிரிச்சிருக்கோம்? இன் கூட்டல் இன் கூட்டல் ஆ என பிரிச்சிருக்கோம். பாருங்க, இன் கூட்டல் ஆ என பிரிச்சிருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த இர் இங்கே வந்துருச்சு. இப்போ பாருங்க, இந்த ரா பிரிச்சிருக்கோம், இர் கூட்டல் ஆ, இந்த இர் தான் இங்கே வந்துருச்சு. அடுத்து இது எப்படி இந்த அன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராலேருந்து பிரித்த இந்த ஆவும், இந்த நாலேருந்து பிரித்த இந்த இன்னும், இந்த ஆ கூட்டல் இன் சேர்ந்து தான் அன். நல்லா கவனிங்க, இரையும் ஆவையும் பிரிச்சிட்டோம் ராக்கு. ஸோ இர் தனியாக வந்துருச்சு. அப்புறம் இந்த ரால இருக்க ஆ கடைசி, இதில் நா. ஸோ இந்த ஆவும் இன்னும் சேர்ந்து அன். சரியா? அடுத்து இங்கே ஒரு ஆ இருக்கு இல்லையா, இந்த நா பிரிக்கும் போது இன் கூட்டல் ஆ. ஸோ இந்த ஆவும் இந்த எள்ளும் சேர்ந்து தான்
அல். ஸோ இப்படி தான் நம்ம பிரிக்கிறோம். ஸோ இதில் எது விசாரியை? இந்த அன் என்பது தான் சாரியை. அன் என்பது சாரியை, சரியா? இது எதுக்கு எதுக்கு நடுவில் வரும்? இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வரும். இது இடைநிலை, இது விகுதி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வர்றது தான் சாரியை. அடுத்து விகாரம். இப்போ பாருங்கள், வந்தனல் இல்லை வா. வந்தனல்னால் வ அப்படி தான் வரணும் இல்லையா, ஆனால் வான்னு வந்திருக்கு. அடுத்து இங்கே இந்து தான் வரணும், இங்கே இத்து வந்திருக்கு. அடுத்தது அன். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான், இந்த தா பிரித்தா இத்து கூட்டல் அன் கூட்டல் அன், இல்லை இன்னொரு இத்து வரணும். இத்து கூட்டல் அன் கூட்டல் அல். இன்னொரு இத்து இங்கே வரணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த வந்தனல் எப்படி பிரிக்கிறோன்னா, வா கூட்டல் இந்த இந்து, இந்த இத்து, இந்த ஆனது விகாரம், இது இத்து, இன்னொரு இத்து வரணும், அன் கூட்டல் அல். ஸோ இந்த இத்து எப்படி வந்துச்சுன்னா, இந்த தா பிரித்து இத்து வந்துருச்சு. அடுத்து அதே மாதிரி நம்ம முன்னாடி உதாரணத்தில் பார்த்த மாதிரி அன் கூட்டல் அல். இப்போ பாருங்கள், வா இருந்தால் வரணும். வா பிரிக்கும் பொழுது நம்ம வான்னு வந்ததுனால இந்த வா என்பது பகுதி விகாரம், சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்து தான் வரணும், இங்கே இத்துன்னு வந்திருக்கு. அப்போ இந்து இத்தானது விகாரம். ஸோ பகுதியும் இந்த சந்தியும் விகாரப்பட்டு வந்திருக்கு. இந்த இத்து இடைநிலை, இது சாரியை, இது விகுதி. அப்போ இந்த சொல்லில் எல்லாமே பயின்று வந்திருக்கு. வா பகுதி, இந்த இது விகாரம், இந்து விகாரம், இத்து சந்தி, இந்த இத்து இடைநிலை, இந்த அன் சாரியை, இது விகுதி. பகுதி, விகுதி, சந்தி, இதிலெல்லாம் எதுலெல்லாம் விகாரம் வரும்ன்ற தெரிஞ்சு வச்சுக்கணும். பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம். பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம். புரியுதா? அடுத்து பகாப்பதம். இதோட இது முடியுது. பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாப்பதம் எனப்படும். ஸோ எப்படி? பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல். பகாப்பதம் ரெண்டு வகை: பெயர் பகாப்பதம், வினை பகாப்பதம், இடை பகாப்பதம், உரி பகாப்பதம் என நான்கு வகை. பெயர், நம்ம அதே பெயர் சொல் வினை சொல் தான். இப்போ நிலம், நீர், காற்று என்பது பெயர். இதை பிரிக்க முடியாது. நிலம், நீர், காற்றை, நீரை பிரிக்க முடியாது, காற்றை பிரிக்க முடியாது. அதனால் இது பெயர் பகாப்பதம். வினை பகாப்பதம்னா பகுபதத்தினுடைய எல்லா பகுதியுமே, பகுதியை மட்டும் தனியாக சொன்னோன்னா அது பகாப்பதம் தான். நட, வா, படி, வாழ், இவை எல்லாமே கட்டளை பொருளை தான் வந்திருக்கு. ஸோ இவற்றை எல்லாம் வினை பகாப்பதம்னு சொல்லலாம், பகுதினும் சொல்லலாம். இடை பகாப்பதம் மண், கொள், தின், போல். உரி பகாப்பதம், ஸோ உரிச்சொற்கள் எல்லாம் உரி பகாப்பதமாக வரும். ஏன்னா இந்த உரு, தவ, நனி, கூர், கழி இதெல்லாம் பிரிக்க முடியாது. உரிச்சொல் எல்லாம் உரி பகாப்பதமாக வரும். அடுத்தது இப்போ ஒரு சில உதாரணங்களும் அவற்றினுடைய பகுதிகளும் உங்களை புரிதலுக்காக. அடுத்தது பகுபத்தை எப்படி பிரிக்கிறோன்றது ஒரு மூன்று உதாரணத்தில் பார்க்கலாம். இப்போ கொடுத்தேன், இது பதம், இதில் பகுதி கொடு. வாழ்ந்தாள் பகுதி வாழ். மகிழ்ந்தான் பகுதி மகிழ். கொன்றான் பகுதி கொள். வென்றான் பகுதி வெல். இந்த கொள், வெல் இதெல்லாம் வந்து எனது பகுதியில் விகாரப்பட்டு வந்திருக்கு. முடித்தனர் பகுதி முடி. வாங்கினால் பகுதி வாங்கு. இதுவும் விகாரம், ஏன்னா வாங்கின்னு இருக்குது, இங்கே வாங்குன்னு வருது. அப்போ இது விகாரம். ஸோ இப்போ கொள் விகாரம், வெல் விகாரம், வாங்கு விகாரம். அதை பகுதியிலே விகாரமாக வந்தது எது எது? கொன்றான்னு இருக்குது, அதை கொள்னு கொடுத்துருக்கோம், இது விகாரம். அடுத்து வென்றான் வெல் கொடுத்துருக்கோம், இது விகாரம். வாங்கிய வாங்குன்னு சொல்கிறோம், இது விகாரம், சரியா? இது மூணு விகாரப் பொருளில் வந்திருக்கு. அடுத்து
உதாரணங்கள் பார்க்க போகிறோம். உண்டான், உண்டான் எப்படி பிரிச்சிருக்கோம், உன் கூட்டல் இட்டு, டா பிரித்து தான் இட்டு கூட்டல் ஆ, டா இட்டு கூட்டல் ஆ, இட்டு இங்கே இருக்குது, ஆவோட இன் சேர்ந்து ஆண் வந்திருக்கு. முதல்ல நம்ம பார்த்தது தான் இதில் உன் பகுதி, இட் இடைநிலை, ஆண் விகுதி. இது அடிப்படையாக ஒரு சொல் குறைந்தபட்சம் மூணாக பிரியும்போது பகுதி இடைநிலை விகுதி. இதில் பாருங்கள் இடைநிலை எங்கே வந்திருக்கு, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்திருக்கு இடைநிலை. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்த உதாரணம் விழுந்தனல். விழுந்தனல் எப்படி பிரிக்கிறாங்க, வீழ் இந்து வரணும், இங்கே இத்து வந்திருக்கனால இந்த இத்து சந்தி, இந்து வந்து விகாரம். ஸோ இந்த தாவை தான் இத்து கூட்டல் ஆன்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்த நாவை இன்னு கூட்டல் ஆன்னு பிரிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணத்தில் பார்த்தோம். ஸோ இத்து கூட்டல் அன்கூட்டல் அல். இதில் பாருங்கள் வீழ் பகுதி, இத் சந்தி, இந்த் விகாரம், இந்த இத் இடைநிலை, சாரியை விகுதி. சரிங்களா, பாருங்கள் வீழ் பகுதி, வீழ் என்பது கட்டளை சொல்ல வந்திருக்கு, இத் சந்தி அது இந்து தான் இத்தாக வந்திருக்கனால அந்த இந்து விகாரம், அதுக்கு அடுத்து வர இத் இடைநிலை, அன் என்பது சாரியை, அல் என்பது விகுதி. இப்போ கடைசி உதாரணம் சென்றாள். செல் இன்னு வரணும், இல்னு வந்தனால இதுவும் விகாரம், ரா பிரிச்சிருக்கோம், இரு கூட்டல் ஆ. ஸோ அதோடு தான் சேர்ந்து ஆள் வந்திருக்கு. இப்போ பாருங்கள் செல் பகுதி, இது விகாரம், ஏன்னா இல்னு இருக்குது, இல் வந்ததுனால விகாரம், இர் இடைநிலை, ஆள் விகுதி. சரியா, ஸோ இப்படி ஒரு ஒரு ஒன்று ரெண்டு சொற்கள் பிரித்து பழகிட்டோன்னா நம்மளால் எளிமையாக பிரித்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த பகுப்பத உறுப்புகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை கிளியர் பண்ணுறேன். இப்போ பயிற்சிகள் பார்ப்போம். நன்னூலின் படி தமிழிலுள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. எழுதினான் என்பது வினை பகுப்பதம், ஏன்னா எழுதினான் பிரிக்க முடியும், எழுது கூட்டல் இன் கூட்டல் ஆண், எழுது பகுதி இன் இடைநிலை ஆண் விகுதி, அதனால் இது வினை பகுப்பதம், வினை சொல்லாக இருக்கனால வினை பகுப்பதம். பெயர் பகுப்பதம் டேஷ் வகைப்படும், பெயர் பகுப்பதம் ஆறு வகைப்படும், பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில். காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு இடைநிலை, காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. அடுத்தது பாருங்கள் பெயர் பகுபதம், எது பெயர் பகுபதம், பெரியார். எது வினை பகுபதம், வாழ்ந்தான், வாழ் கூட்டல் இந்த இத்தானது விகாரம், இத்து கூட்டல் ஆண். இடைப்பகுபதம் மண். உரி பகுபதம் நனி, சால உரு தவ நனி கூர்கழி. சரியா, இதில் சரியான பகுபத உறுப்பை எழுதுக. போ பகுதி, மன்னிக்கணும் இது லேப்டாப் டச்சில் எழுதுகிறேன் அதனால் எழுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு புரியும். இவ் இடைநிலை, நான் ஈன் மட்டும் எழுதுகிறேன், ஈனா இடைநிலைன்னு அர்த்தம். ஆள் விகுதி, வீணா விகுதி. ஸோ போ என்பது பகுதி, இவ் என்பது போவாள், இனிமே தான் போவா. அப்போ இவ் என்பது எதிர்கால இடைநிலை, ஆள் என்பது விகுதி. இப்போ நடக்கிறான், நட என்பது பகுதி, இக் என்பது சந்தி, கின்று என்பது இடைநிலை, ஆண் என்பது விகுதி. புரியுதா? இப்போ பார்த்தான் எப்படி பிரிப்பீங்க, பார்க்கூட்டல் இருக்கு, பார்க்கூட்டல் இத்து கூட்டல், இத்து கூட்டல் ஆண். பாடுவார் எப்படி பிரிப்போம், பா இதே மாதிரி தான், பாடு கூட்டல் இவ் கூட்டல் ஆர், பாடுவார். ஸோ பாடு பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, ஆர் விகுதி.
புரிஞ்சுதுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பகுதியில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.